Example 1.4, if A is a non-singular matrix of odd order, prove that determinant at A is positive. என்ன சொல்லணும் போகிறோன்னு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் நம்பராக இருக்கணும். அடுத்து நம்ம எதை ப்ரூஃப் பண்ண போகிறோம், டிடெர்மினன்ட் அஜியோட ஆன்சர் கண்டிப்பாக எப்படி தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், நான் கிவன் எழுதிக்கிறேன். ஸோ கிவனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக என்ன அர்த்தம்னா, இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ வராதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால, ஸோ இதனுடைய ஆட் நம்பருடைய ஜென்ரல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2m+1 வரும். இது ஆட் நம்பர் ஜென்ரல் பேட்டர்ன். ஸோ எம்முடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 0, 1, 2 இப்படி எக்ஸட்ரா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏ. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏவுடைய ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n-1. இந்த என்னங்கிறது யாருனா இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர். ஸோ மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஆட் ஆர்டர்னு கொடுத்தனால, ஸோ இந்த வேல்யூ தான் என்ன செய்ய நம்ம வந்து என் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக வேல்யூ போடுங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் 2m+1 or -1. ஸோ இந்த ரெண்டுமே நான் கேன்சல் ஆயிரும். எப்படி எதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் 2m இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன ஃபர்தராக இன்னும் நான் மாற்றிடுறதாக இருந்தால் இதனுடைய ஆன்சரை நான் டிட்டர்மினன்ட் ஏ பவர் எம் போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் எம்முடைய ஆன்சர் எப்படி வரலாம், பாசிட்டிவாக வரலாம் நெகட்டிவாக வரலாம். ஆனால் இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டதுனால கண்டிப்பாக என்னவா மாற்றி கொடுத்துரும், வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுற இந்த வேல்யூ எடுக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ வந்தாலும் நமக்கு அங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்னவா மாற்றி நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக நமக்கு என்ன பண்ணிடும், மாற்றி கொடுத்துரும். ஸோ அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றி கொடுத்ததுனால நமக்கு டிட்டர்மினன்ட் அட்ஜி ஏ இஸ் பாசிட்டிவ். Hence proved.